அன்புள்ள குழந்தை செல்வங்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா தமிழ் பார்க்க போகிறோம். தமிழ் தமிழ் வாசித்தல், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸாம், இங்கிலீஷ் ரைட்டிங் எக்ஸாம், ஜிகே, கிராமர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் பார்க்க போகிறோம்? தமிழ் வாசித்தல். தமிழ் வாசித்தல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக இதை வாசித்தா மட்டும்தான் மிஸ்ஸு மார்க் போட முடியும், ஓகேங்களா? மிஸ்ஸு எப்படி ரீட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும், ஓகேங்களா? சூப்பராக ரீட் பண்ணிடலாமா எல்லோரும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுடைய லாங்குவேஜ் தான், நம்ம டெய்லியும் பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் நம்ம லெசன்ஸாக படிக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த புக்கில் நம்ம வாசிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கவனிக்கணும். நம்ம போகலாமா? நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம், இந்த எல்லாமே பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒன் டைம் ரீகால் மட்டும் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், உயிரெழுத்து மொழிகள். உயிரெழுத்துக்கள்னா என்னது? இருக்கு இல்லையா, அதுதான் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. அது என்னென்ன? அக்கு. ஆயுத எழுத்து ஒன்று அக்கு, ஓகேங்களா? அக்குன்ற வந்து சேர்த்து சொல்லக்கூடாது. நம்ம இந்த உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து சொல்லக்கூடாது. ஆயுத எழுத்து ஒன்று அக்கு அப்படின் தான் சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த உயிர் எழுத்து எழுத்தை கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொற்களை சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் எல்கேஜிலே படிச்சிருப்பீங்க, ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை, படிச்சிருக்கீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி தான் யூகேஜிலையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆ அன்னம், உயிரெழுத்து மொழிகள். ஆ அன்னம், ஆ அன்னம். ஆ ஆசிரியர். ஈ இருவர். ஈ ஈசல். ஊ உலகம். ஊ ஊர். ஏ எறும்பு. ஏ ஏனம். ஐ ஐந்து. ஓ ஒருவர். ஓ ஓட்டம். அவ்வை. அக்கு எக்குவால், ஓகேங்களா? இன்னும் ஒன் டைம் நான் மிஸ் ரீட் பண்ணுறேன் பாருங்க. உயிரெழுத்து மொழிகள். ஆ அன்னம். அன்னம்ன்றது ஒரு பறவை, அன்னப்பறவை. அன்னப்பறவை எப்படி இருக்கோ பார்க்குறது வாத்து மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? அதுக்கிட்ட போய், அதுக்கு ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்குது. அதுகிட்ட போய் நம்ம வாட்டரையும் மில்க்கையும் கலந்து வச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? தனித்தனியாக பிரித்து எடுத்துருமா. வாட்டர் தனியாக பிரித்து எடுத்துருமா, அடுத்து என்ன பண்ணும்? தண்ணி மில்க்கு தனியாக பிரித்து எடுத்துருமா, ஓகேங்களா? இது பேர் என்னென்னா அன்னப்பறவை. இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஸ்வான். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஸ்வான் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், ஆ ஆசிரியர். ஆ ஆசிரியர். ஆசிரியர்னா யார்? உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுறது, உங்களுக்கு குட் குவாலிட்டிஸ் பேட் குவாலிட்டிஸ் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, தென் உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது யார்? ஆசிரியர் தான், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஈ இருவர். இருவர்னால் ரெண்டு பேர். இப்போ உங்கள் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் தம்பி இருப்பீங்க, இல்லை நீங்களும் உங்கள் அக்காவும் இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களோட பிரதர் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? இருவர். நமக்கு பாருங்கள், கண்கள் 2, கைகள் 2, கால்கள் 2, ஓகேங்களா? நமக்கு காதும் 2 தான். காது 2, கைகள் 2, கண் 2, நம்மளுடைய கால் 2, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2னா இருவர், 2னா என்னது? இருவர். அடுத்து ஈசல். ஈ ஈசல். இந்த ஈசல் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் தான் அதிகமாக வரும். இப்போ ரெய்னி சீசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 days, இந்த 1 week வந்து ஹெவி ரெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புயல், ஸ்ட்ரோம். புயலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த ஸ்ட்ரோமோட நேம் கூட பார்த்தீங்கன்னா நிவர் நிவர். அந்த ஸ்ட்ரோமோட நேம் வந்து என்னென்னா நிவர் புயல், நிவர் புயல். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த மாதிரி பிளேசஸில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக யாரும் வெளியில் வரவே கூடாது. என்னென்ன தேவையோ அது எல்லாம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும், வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார்? நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் யார்? மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அவங்க தான் எஸ்டர்டே நியூஸில் சொன்னாங்க, யாருமே அனாவசியமாக வெளியில் வராதிங்க, ஏன்னா ஸ்ட்ரோம் அந்த காற்று வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ யாரும் வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் யாருமே வெளியில் வராதிங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வெளியில் வாங்க. அன்னெசரியாக வெளியில் வந்து எதையும் வாங்க வேண்டாம், அவுட்டிங் போக வேண்டாம், ஓகேங்களா? ஸோ மழை காலத்தில் தான் இந்த ஈசல் வந்து அதிகமாக இருக்கும். இதோட லிவிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் டேஸ் தான். இது வந்து ஒன்லி ஒன் டே மட்டும்தான் என்ன பண்ணணும்னா லீவ் பண்ணும். இன்றைக்கி வரும், டுமாரோ மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா டெட் ஆகிருக்கும். ஸோ இதோட லிவிங் டேஸ் வந்து ஒன்லி ஒன் டேஸ். தென் நெக்ஸ்ட்டு ஒன், ஊ உலகம். ஊ உலகம், உலகம்னா என்ன அப்படின்னா எர்த்து. நம்ம எங்கே லீவ் பண்ணுறோம், நம்ம எர்த்தில் தான் என்ன பண்ணுறோம், லீவ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஊ ஊர், ஊ ஊர். ஊருன்றது ஒரு பிளேஸ். இப்போ தாளக்குடின்றது ஒரு ஊர், லால்குடி அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுதான், ஓகேங்களா? அடுத்து ஏ எறும்பு. எறும்பு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப லேசியாக இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப எப்படி இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபுட்டு எல்லாமே என்ன பண்ணிக்கணும்னா சம்மர் சீசனில் இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். மழை காலத்தில் போய் நம்மளால் எடுக்க முடியாதுல்ல, ஃபுட்டெல்லாம் எடுக்க முடியாதுல்ல, அதனால் இது என்ன பண்ணிக்கணும், சம்மர் சீசன்லேயே வெயில் காலத்துலேயே இதுக்கான ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்குமா, ஓகேங்களா? ஸோ நம்ம எறும்புக்கிட்டேருந்து ரெண்டு குவாலிட்டிஸை கற்றுக்குறோம். ஒன்று சேவ் பண்ணுறது, சேவ் பண்ணி வைக்கிறது. இனியொன்று என்ன அப்படின்னா ஆக்டிவாக இருக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து எப்படி போகணும்னா லைனாக தான் போகும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு அங்கிட்டலாம் போகவே போகாது, லைன்லே போகும், லைன்லே வரும். ஸோ நம்ம எறும்பு இந்த ஆண்ட்டுருந்து நம்ம சாரி இந்த இன்செக்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், த்ரீ குட் குவாலிட்டிஸ் கற்றுக்கிட்டோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ ஏனம். ஏனம்னா பாத்திரம், நம்ம வீட்டில் இருக்குள்ளையா பாத்திரம், அதுதான் ஏ ஏனம். அடுத்து ஐ ஐந்து, நம்மளுடைய ஒரு கை விரல் எத்தனை, ஐந்து. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஒன்று. இப்போ எல்லாரும் உங்களோட கை விரல்களை எடுத்துக்கோங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. ஒரு கை விரல் எத்தனை, ஐந்து. அப்போ இரு கை விரல்கள் பத்து, இரு கை விரல்கள் பத்து, ஓகேங்களா? ஓ ஒருவர், ஒருத்தவங்க மட்டும், ஒரே ஒரு மெம்பர் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம், ஒருவர் உயிரல். அடுத்து பாருங்க, ஓ ஓட்டம். ஓ ஓட்டம், ஓட்டம்னா ரன்னிங், ரன்னிங் ரேஸ். நம்ம இப்போ இது வைப்போம் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் டே வைப்போம் இல்லையாப்பா, ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரன்னிங் ரேஸ் வைப்போம், ஃப்ராக் ரேஸ் வைப்போம், பிக்கிங் அப் ஸ்டோன்ஸ் வைப்போம். ஃப்ராக் ரேஸில் நீங்கள் ரன் பண்ணுவீங்களா என்ன, ரன் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணோம், ஹாப் பண்ணி போகணும். பட் நம்ம வந்து பிக்கிங் அப் ஸ்டோனுக்கும் ரன் பண்ணி தான் போகணும், தென் வந்து என்னது ரன்னிங் ரேஸ்க்கும் ரன் பண்ணி தான் போகணும். அவ் அவ்வை, அவ்வை அவ்வை யார், யார் அவங்க வந்து ஒரு தமிழ் போயட். அவங்க யார், ஒரு தமிழ் போயட். நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க, ஆத்திச்சுடி எழுதியிருக்காங்க, அறம் செய்ய விரும்பு, அந்த ஆத்திச்சுடி இருக்கு இல்லையா, அது யார், அது எழுதுனது யாருன்னா இந்த அவ்வை பாட்டி, ஓகேங்களா? அடுத்து எக், அக்கு எக்குவால். அக்கு எக்குவால், அக்கு எக்குவால். நம்மளோட கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிப்பில் எப்போதுமே இந்த எக்குவாலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? சப்போஸ் இப்போ வந்து போருக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. நீங்கள் சீமராஜா படத்தில் கூட சிவகார்த்திகேயன் அங்கிள் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க, கிங்காக இருக்கிறப்ப ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அந்த அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கிள் அவங்க கூட இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்வாடு வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் டைம் கிடச்சா நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், உயிரெழுத்துக்கள். இதெல்லாம் கூட நீங்கள் ரீட் பண்ணணும், ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு, அ ஆ இ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு ஆயுத எழுத்து ஒன்று அக்கு, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மெய்யெழுத்துக்கள்,
புள்ளி வச்ச எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள். புள்ளி வைத்த எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல், இல், இர், இன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இல் இல் வந்து ஒரே இல்லாக வருது. ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப எப்படி சொல்லணும்னா நல்லா நாக்க மடக்கி சொல்லணும். இந்த இவ்வுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா இல்லு, அது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இல். அது என்ன இல்? சிறப்பு இல்லா. ஓகேங்களா? அது சொல்கிறப்ப நம்மளுடைய நாக்கை மடக்கி தான் சொல்லணும். இல் அப்படி தான் சொல்லணும். இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மத்தலை இல். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? மத்தலை இல். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. உயிர்மை எழுத்துக்கள் க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ள, ல, ர, ந. அவ்வளோதான். இது ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே எல்கேஜியில் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஒன் டைம் ரீகால் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் இருமொழி தொடர்கள். இருமொழி தொடர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லெட்டர் சேர்ந்து வர்றதை என்ன சொல்லுவோம்? இருமொழி தொடர்கள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன், அழகு தமிழ், ஆரிய சோறு, இளைய தம்பி, ஈரத்தரை, உணவு தட்டு, ஊருணி நீர், எருமை தயிர், ஏணி ஏற்றம், ஐயப்பன் சாமி, ஒற்றுமை கடல், ஓடப்பயணம், ஔவை வாக்கு. இருமொழி தொடர்கள் அழகு தமிழ், ஆரிய சோறு, இளைய தம்பி, ஈரத்தரை, உணவு தட்டு, ஊருணி நீர், எருமை தயிர், ஏணி ஏற்றம், ஐயப்பன் சாமி, ஒற்றுமை கடல், ஓடப்பயணம், ஔவை வாக்கு. ஓகேங்களா? இது நல்லா ரீட் பண்ணுங்கள். அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள் பழங்கள். அடுத்து என்னது? பழங்கள். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் பழங்கள். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம். ஓகேங்களா? ஸோ இந்த பழங்களை நல்லா ரீட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் கா வரிசை எழுத்துக்கள். கா வரிசை எழுத்துக்கள் க, கா, கி, கி, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ, இக்கு. ங்கா வரிசை எழுத்துக்கள் ங, 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 இங்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து போகலாம். சா வரிசை எழுத்துக்கள் ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ, இச்சு. ஓகே, இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணி பாருங்கள். இதுதான் தமிழ் வாசித்தலுக்கான போர்ஷன்ஸு. நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.